வணக்கம். இவர் பேரு தமிழரசன் பேரு. இவர் இந்த சித்தர் கொள்கை, பரிணாம கொள்கை, ஏழாம் அறிவு கொள்கை எப்படி செய்யறது? தம் ஊர்ல வந்து இத கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சித்தர் நாடாக, சித்தர் பூமியாக, சித்தர் மாவட்டமாக மாத்தணும்னு நினைக்கிறாரு. இப்ப நான் அவருக்கு வந்து ரெண்டு நாளா தகவல் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி பெங்களூர்ல நிறைய வந்திருக்காங்க, அடுத்து சென்னை போகணும். இந்த சித்தர் கொள்கை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப எளிமை. மீண்டும் சித்தர் நாட்டை உருவாக்க வேண்டும், 38 சித்தர்களை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கைகள் இருக்கிறனால, இவங்களும் அந்த சித்தர் கொள்கைகள் இருக்கிறனால இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இவர் வந்து நான் என்ன உள்வாங்கியிருக்கேன்னு சொல்ல போகிறாரு. அவர் சொல்ல சொல்ல நான் சரி பண்ணி கொடுத்தேன். சித்தர் நாட்டத்தை உருவாக்குறதுல அவர் தெளிவாக இருக்காரு, சரியா? இப்போ அவர் தணிக்கையாளர், ஆடிட்டிங் பண்ணுறாங்க. ஆடிட்டிங் இப்போ ஆடிட்டராக இருக்காரு, தணிக்கையில் இருக்கிறாரு. நல்ல வேலையாக அவர் தான் உள்வாங்கியது திருப்பி சொல்ல போகிறாரு. சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தமிழரசு. ஆடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி ஆரோக்கியமா வாழ்றதுக்கான ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகம். நோய் இல்லாம நம்ம மருந்து இல்லாம வாழணுன்றது எனக்கு ரொம்ப ஆர்வமா தேடிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ஐயாவோட வகுப்பு எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடியே என்னோட நண்பர் வந்து 180 நாள் உமாசங்கர் இருக்காரு. 180 நாள் சாப்பாடு இல்லாம ஐயாவோட டிராவல் பண்ணிருக்காரு. அவர்தான் ஐயாவோட டிராவல் பண்ண முதல் மாணவர், 180 நாள் முடிச்சவர். அவரோட நண்பரா இருந்தனால எந்த விஷயம் எனக்கு தெரியும். ஐயா வந்து உதனப்பள்ளியில கிளாஸ் எடுக்கும் போது அவருடைய கிளாஸ் நான் ஒரு நாள் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்ப தொடர்ந்து ஐயாவோட டிராவல் பண்ண முடியாதுன்னு சொன்னல. அதுக்கு முன்னாடி ஐயாவோட தொடர்பு இல்லாம வெளியில வந்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நான் யோகா, சித்தா, வர்மா, ஹீலிங்கு இந்த மாதிரி நிறைய கலைகள் வந்து தெரியும். சமைக்காத உணவு சாப்பாடு இதெல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இப்ப மலர் மருத்துவம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போயிட்டு நான் கத்துக்கிட்டேன். ஐயோட தொடர்பில் இருந்தாலும் இதனோட பெனிஃபிட் வந்து சரியா தெரியும். நான் அப்போ முழுசாக விடுவாங்க ரொம்ப நாள் போது, அப்போ அதனுடைய விஷயம்லாம் எனக்கு மறந்துச்சு. திரும்ப ஐயாவை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தான் இவ்வளோ விஷயம் தேவையான எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு வந்தது. அப்புறமா ஐயா காண்டாக்ட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ரொம்ப தேடி சுற்றி நம்ம எங்கெங்கேயோ ஒரு ஒரு மூலிகை வேணும்னா கூட நம்ம காடு மழை தேடி நம்ம உடம்பை கிளியன் பண்ணோம். நம்ம எதுவுமே தேடுறது, நம்ம எட்டி குடிச்சா தண்ணி இல்லாத இடமே கிடையாது. நம்ம உக்காந்தாவே தண்ணி கிடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. அப்போ அதை மட்டும் குடிச்சு நம்ம எல்லா நோயும் கியூர் பண்றதுன்றது மிகப்பெரிய வரப்பிரசாதம். நமக்கு இந்த வரத்தை தெரியாம நம்ம ஊரெல்லாம் சாமி எல்லாமே சுத்திட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்தையும் தான் எல்லாமே நம்ம கிட்டயே வந்துடும் அப்படின்றது நமக்கு தெரியல. அதான் ஐயா இது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா வந்து நான் பாத்தீங்கன்னா நான் யோகாக்குள்ள வரதுக்கு முன்னாடி மட்டன் நான் 1.5 கிலோ ஒரே ஆள் ஒரே டைம் கண்டினியூஸா சாப்பிடுவோம். 1.5 கிலோ வைக்கிறான் அதே எங்க அப்பா. 1.5 கிலோ ஒரே நாள சாப்பிடுறோம், ஒரே டைம் கண்டினியூஸா 1.5 கிலோ சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடுற மட்டனே சாப்பிட்டு இருந்திருக்கேன். அப்படியே எங்க அப்பா அந்த அளவுக்கு சாப்பிட்டுருக்கேன். இப்ப அது எல்லாமே வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து விட்டுட்டேன். 10 வருஷத்துக்கு மேல நான் மட்டனே சாப்பிடறது இல்ல. சரி, சிக்கன், மட்டன், முட்டை கூட சாப்பிட மாட்டேன். சைவத்துக்கு மாற வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லிக்கிறார். 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 5 to 10 மணி வரைக்கும் என்ன செய்வீங்க? நீரை மருந்தா வந்து அருந்திட்டே வரேன், சாப்பிட்டே வரேன், குடிச்சிட்டே வரேன். 10 மணி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 30 ml தண்ணி குடிச்சுக்கிட்டே வரேன். அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் 30 ml 40 ml குடிக்கலாம். வெய்ய காலம் வந்து சேர்த்து குடிக்கலாம், தப்பு கிடையாது, அதுவும் தப்பு கிடையாது இல்லையா. இந்த டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது ஏற்படாமல் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது கூடுதலாக குறைச்சிக்கலாம்னு பண்ணிக்கலாம். இதை வந்து மருந்து மாதிரி அறிவித்தே வர்றீங்க. 10 மணிக்கு மேலே சிறுநீர் சிறுநீர் பொரியல சிறுகள் உணவு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த நம்ம இது வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டு வந்ததுனால 10 மணிக்கு பாத்தீங்கன்னா யூரின் வந்து நம்ம போகும்போது அந்த எல்லோ கலர் ஸ்மெல்லோட உடம்போட கழிவு எல்லாம் சேர்த்து வெளியே போறது வந்து நம்ம முதல் நாளே உணர முடியும். அப்போ நாக்குல மஞ்சளா இருக்கும். அப்ப அந்த மஞ்சள் இறக்கிறதுக்காக இந்த பேரிச்சை பழம், திராட்சை பழம், உலர் திராட்சை, உலர் பேரிச்சை, பொறி இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு 100 கிராம் 150 கிராம் உணவு கலக்கி முந்திரி கிந்திரி எல்லாம் போட்டு சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். சரி, 10 மணிக்கு முடிச்சிருக்க அப்புறம் 2 மணி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? நீரையே மறந்தா சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த 30 to 40 ml சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, வெயில் காலநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியோட அளவு நம்ம சாப்பிட்டே வரோம். 2 மணிக்கு என்ன பண்ணுவீங்க? திரும்ப கீரை, நெய், சாதம் போட்டு, சாதாரண சாதம், கீரை, அதை நெய் கலந்து நம்ம பசஞ்சு அப்பளம் தொட்டுட்டு நம்ம சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிட்டு
சரி, ரெண்டு மணியில இருந்து ஏழு மணி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? ரெண்டு டு ஏழும் அதே நீரை மறந்தா வந்து அதே மாதிரி 30 to 40 மாதிரி சூழ்நிலைக்கு தன்மை அப்படியே குடிச்சுட்டே வரும். திரும்ப 7 மணிக்கு சப்பாத்தி, நம்ம காய் எது பிடிக்குதோ அந்த காய்கறி நிறைய வச்சுட்டு ஒரு சப்பாத்தி காய் அதிகமா எடுத்துக்கணும். பசி உங்களுக்கு தீர அளவுக்கு காய் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அதை சாப்பிட்டு திரும்ப நம்ம தூங்குற வரைக்கும் நீரை மறந்தா சாப்பிட்டே வரும். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து முடிஞ்சது. அப்ப இந்த ரெண்டு வேலை, மூணு வேலை, ரெண்டு வேலை, ஒரு வேலை, ஒரு 15 நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்க? படிப்படியாக மூணு வேலையை ரெண்டு வேலையாக்கி, ரெண்டு வேலையை ஒரு வேலையாக்கி வச்சுக்கிறீங்க. இந்த ஒரு வேலை உணவை நீங்க தக்க வச்சுக்கிறீங்க. அது வந்து உள்சுத்தம் மற்றும் கட்டாயம். ஏன்னா அப்படி செய்கிறப்போ 180 நாளுக்குள், அது 100 நாளில் வரலாம், 150 நாளில் வரலாம், 120 நாளில் வரலாம், விட்டு விட்டு செஞ்சாலும் கூட வரலாம். அப்ப 180 நாளுக்குள் அது மாறாத எடை, நிலைத்த எடை வந்துடும். அந்த அந்த உடல் எடைக்கு பேர் என்ன பேரு? இயல்பான எடை அல்லது சுத்த தேகம்னு சொல்றாங்க இல்லையா. இன்னும் சொன்னா அது உள் சுத்தம் தேகம்னு சொல்லணும். உள் சுத்த தேகம் பெற்ற உடல் மாறாத உடல் எடைன்னு சொல்லலாம், அது நிலையான எடைன்னு சொல்லலாம், அல்லது நியூட்ரல் பாடி வெயிட்னு சொல்லலாம். இந்த நியூட்ரல் பாடி வெயிட்னா அல்கலேம் இல்லாது ஆசிட்டும் இல்லாத நியூட்ரல், அல்கலேம் பாடியும் இருக்காது ஆசிட் பாடியும் இல்லாம நியூட்ரல் பாடியா மாறணும். புரியுதா? இதுதான் யோக நிலைன்னு பேரு. சரி, ஒரு நாள் நீங்கள் திடீர்னு சாதாரண உணவு சாப்பிட்டு பார்க்குறீங்க, அப்போ உடல் எடை என்ன ஆகும்? அதிகமாகும், 4 கிலோ ஏறும். அதை திருப்பி எப்படி குறைப்பீங்க? நீர் மருந்து எடுத்து ஆட்டம் ஒரு 3 நாள் நீரை மருந்தாக இருந்து நீங்கள் என்ன பண்ணி சுத்தப்படுத்தி பண்ணுறீங்க. அப்போ 4 கிலோ மஞ்சள் அப்படிங்கிறப்ப உப்பு இல்லாத காய்கறி சாப்பிட்டு நீங்கள் விஷத்தை இறக்குறீங்க. சரி, உடல் எடை குறையுதா இல்லையன்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு நாள் நீரில் இருந்தால் என்ன ஆகும்? அதே அளவு இருந்ததுன்னா சரி, குறைஞ்சதுன்னா நம்ம எதை தேவையில்லாத கழிவு இருக்குன்னு. அப்போ உடனடி குறையலன்னா நீர்ல போட்டு பார்த்து குறையலன்னா உடல் உறுதியாயிடுச்சு, நீ குறையாதுன்னு உறுதியாயிடுச்சு. சரி, மறுபடி உறுதிப்படுத்துறீங்க, ஒரு நாள் நீர் காற்றையே சுவாசித்து இருக்கிறீங்க, எது மாதிரி இருந்தால் அப்போ வந்து குளிர்ச்சியில் தான் இருக்கணும். அன்றைக்கி ஒரு நாள் வெளியிலாம் போகப்படாது, நல்லா ஓய்வு குளிர்ச்சியாக இருக்கணும். ஒரு 30 டிகிரி 32 டிகிரி குளிர்ச்சியில் மரத்துக்கடையிலேயே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறீங்க. அப்போ காற்றுலேயே இருக்கிற எது ட்ரை ஃபாஸ்டிங், உலர் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க, உலர் நோன்புன்னு சொல்லுவாங்க, ரம்ஜான் நோன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி. அப்போ அப்போ உடல் எடை குறையல. அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா உறுதி ஆகிடுச்சு. அப்போ இடம் பார்க்குறீங்க, உறுதி ஆகிடுச்சு, உடல் எடை நிச்சயமாக மாறல. அப்போ உடல் வந்து அட்டாங்க யோகத்திலிருந்து அட்டமாக சித்தி மாறுவதற்கு தயாராக இருக்கிறது வந்து உறுதி. சரி, இன்னருக்கு என்ன பண்ணுறீங்க? ஒரு நாள் கடின உழைப்பு ஈடுபடுறீங்க, என்னது? மலை ஏறுறது, குடி வெட்டுறது, உடம்பு ஓட்டுறது, டிராக்டர் ஓட்டுறது, குடி வெட்டுறதெல்லாம் பண்ணும் பொழுது என்ன சாப்பிடுவீங்க? சுத்தப்படுத்துறீங்க. அந்த 3 வேளை உணவு சாப்பிட்டு மாத்துறீங்க, அதை 180 அந்த ஒரு 10 நாளைக்குள்ளே 1 வேளை மணிக்கு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து 180 நாள் எடுத்து பார்க்குறீங்க, உடல் எடை குறையாம பார்த்துறீங்க, எல்லா நோயும் போயிடுது. அதுக்கப்புறம் நீரை மட்டும் எடுத்து பார்க்குறீங்க, அப்பவும் உடல் எடை குறையல. இப்போ காற்று மட்டும் சுவாசித்து பார்க்குறீங்க, அப்பவும் உடல் எடை குறையல. சாதாரண உணவு சாப்பிட்டு பார்க்குறீங்க, உடல் எடை ஏறிச்சு, அதை கரைச்சி பார்த்துறீங்க. அதுக்கப்புறம் கடின உழைப்பு செஞ்சு பார்க்குறீங்க, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உணவு பழக்கத்தை மாற்றி, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்கத்தை மாற்றிட்டே போகிறோம். சும்மா இருக்கிறப்ப வேறு, கடல் உடிப்பு சேரப்ப வேறு, அப்போ டபுள் ஆக்ஷன் பண்ணுறோம். அப்போ அப்படி பண்ணிப்படியே பண்ணி பண்ணி வருகின்ற போது கடைசியில் எல்லாம் சுத்தம் வந்ததுக்கப்புறம் உடல் மாறாத நிலை வந்தது, எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காற்று இருக்கிற கருவியாக மாறுகிறது. நீங்கள் அட்டமா சித்து பெற்ற ஒரு யோகியாக மாறிடுவீங்க. எந்த நோயும் குணப்படுத்துகிற வல்லமே வந்துடும். ஆகினாலும் இதுவே நீங்கள் தொழிலாக செய்யலாம். இப்போ இருக்கிற தொழிலையும் நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. நீங்கள் அறவழியில் நாம் வந்து குடும்ப சித்தராக மாறிடுறோம் இல்லையா. நம்ம வீட்டை விட்டு போக முடியாது, ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க இருக்குது, குட்டி இருக்குது, படிக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு தகுந்த பொருள் கட்டணுமே இல்லையா. இப்போ நமக்கு உணவு தேவையில்லை, உடம்பு தேவையில்லை, செலவு தேவையில்லை, ஆனால் மற்றவங்க இடையில மாட்டிக்கிட்டாங்க இல்லையா. இடையில மாற்றவங்களுக்கு அந்த பொருள் இருந்தால் தான் முடியுங்கிற ஒரு இது சூழல் இருக்கிறனால தற்காலிகமாக நாங்கள் இதையே மருத்துவமாக எடுத்து வருடத்துக்கு 10-20 பேருக்கு பாட சொல்லி கொடுத்தோம்னா அவங்கள ஒரு ஆளுக்கு 20-30 சார்ஜ் பண்ணோம்னா 1 வருஷத்துக்கான பணத்தை நம்ம 10 பேர்த்துக்கிட்டோ 20 நம்ம மனம் என்ன சொல்லுதோ அதுக்கு 1 வருஷத்துக்கான உணவை இந்த பணத்தை வந்து நான் 10 நாள் சம்பாதிச்சிடலாம். ஏன்னா உலகத்தில் வந்து நோயை குணமாக்குறதுக்கு பல கூடி கொடுக்குறதுக்கு தயாராகிறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பிகாஸ் சொற்ப கட்டத்தில் 10 அல்லது 20 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுத்தாரு, 1 ஆண்டுக்கான தேவை அவன் கொடுத்துட்டு போயிடுறான். அவன் உயிரை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய சொத்தை எல்லாம் கொடுக்குற தயாராக இருக்கிறான் இல்லையா. அப்படித்தானே இருக்குது. ஒரு சின்ன காய்ச்சல் வந்துருச்சு, எவ்வளோ துடி துடிச்சு போகிறான். சக்கரவணி வந்துருச்சு, 10 லட்சம் செலவு பண்ணுறான். கால இலக்கு 5 லட்சம், 50 லட்சம், 1 கோடி செலவு பண்ணவெல்லாம் இருக்கான். ஜெயலலிதாவுக்கு 7 கோடி செலவு பண்ணான்.
ஆனால் காப்பாற்ற முடியும் இல்லையே. அதான் உலகத்திலேயே சொற்ப கட்டணம் என்பது எது கட்டணம் தான். எதிர்காலத்தை இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் சொற்ப கட்டணத்தில் வருடத்திற்கு ஒரு 20 பேருக்கு 30 பேருக்கு பாடம் சொல்லிக் கொடுங்க, தங்க வச்சு பாடம் சொல்லிக் கொடுத்துங்க, ஒரு குடில் ஏற்பாடு பண்ணுங்கள், புரியுதா? இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உலகத்துக்கு நல்ல ஒரு குழந்தையாக இருக்கணும். அதாவது திருமணம் சொல்லுவார், சுத்தப்படுத்தப்பட்ட காடல் சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது இருந்து கொண்டே இருக்கும் என்கிறார். அதாவது இருந்தே நீ காயத்தில் எண்ணெலி கூடி ஆண்டுகிறாரு, இருந்தே இக்காயத்தில் எண்ணெலி கூடி ஆண்டுகிறாரு. அப்போ என்ன முடையாத கோடி ஆண்டு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அந்த டிஎம்எம் என்கிற தூய்மை செய்தன் வாழ்ந்திருக்காங்க. தூய்மை அருவும் சுருக்கம் குறை செய்வை, தூய்மை செய்வதன் மூலமாக அருவும் சுருங்க வேண்டும். சக்கர நோயில் அருவும் சுருங்கக்கூடாது, புற்றுநோயில் அருவும் சுருங்கக்கூடாது, தூய்மை செய்வதன் மூலமாகவே அருவும் சுருங்க வேண்டும். ஆக தூய்மை அருளும் சுருக்கம் குறை செய்வை, வாய்மை வளர்ப்பிலே மற்றவை, காமம் களவு குறை என காண்பவை, நேமி இறைந்து நியமத்தானமே. அப்போ தூய்மை செய்வதன் மூலமாக உடல் இழைக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க தூய்மை உடல் இழைச்சிட்டே வரும்போ ஐயோ சக்கர நோய் வந்துச்சாமா, இன்னும் புற்றுநோய் வந்துருச்சுமாங்க. இல்லை, தூய்மை என்கின்ற நியமத்தை செய்கின்ற பொழுது உடல் எடை தனக்கு தேவையற்றதை வெளியேற்றி விடுகிறது, தான் உற்பத்தி பண்றது மட்டும் வச்சுக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், உடம்பு தாவரமா மாறி சூரியன்லேருந்து தனக்கு ஆற்றல் எடுத்துக்கொண்டு தனக்கான உடலை தீர்மானிக்கிறதை போல உங்கள் உடம்பு தனக்கான உடலை தான் தீர்மானித்துக் கொள்கிறேன்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை உணர்த்துவதற்கு சில காலமாகும். இன்னைக்கு மீடியா வந்துருச்சு, இன்னைக்கு எல்லா மீடியா வந்தங்காட்டி டக்கு டக்குன்னு மக்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு போயிடலாம். அதை நீங்கள் செய்யணும், செய்வீங்களா? கண்டிப்பாக உலகத்துக்கு செய்யணும், நல்லது நடக்கணும், புரிய வைக்கணும், சரியா? நல்ல சித்தராக மாறி வையத்தில் வாழ்வாழ்ந்து வாழ்வோர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இந்த வாழ்வாங்கு வாழ்வுற மாதிரி நீங்கள் 100 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் வாழ்ந்து நல்ல வகையான மக்களுக்கு கொடுத்து, நல்ல விளைச்சலை மக்களுக்கு கொடுத்து உலகத்தை முன்னேற்ற வேண்டும். நன்றி. அப்படி வைக்க ஒரு பாராட்டு.